ஹாய் ப்ரோஸ், வெல்கம் டு விப்ரோஸ் விலாக் யூடியூப் சேனல். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்துருந்தீங்க அப்படின்னா மறக்காம கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி நாங்கள் ஒவ்வொரு வீடியோஸும் போடுறதெல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இன்குபேட்டரோட பார்ட் ஒன்னோட செகண்ட் பார்ட் தான் இது. ஸோ கண்டினியூஸாக செக் பண்ணி பார்த்துங்க. ஃபஸ்ட் பார்ட் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி பார்த்துக்குங்க. அதே மாதிரி ஆல்லாம் ரிங்ஸர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்குது, அதை நான் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில், அதையும் கிளிக் பண்ணி வாங்கிக்கிங்க வேணும்னா. கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம தெர்மோகோலை பார்த்தீங்கன்னா வாங்கி எல்லாம் கட் பண்ணி பண்ணிட்டோம். இதில் கொஞ்சம் கேப் இருக்குது, அது தெர்மோகோல் பத்தாததுனால நாங்கள் மண் போட்டுடுறோம். மணல் பார்த்தீங்கன்னா எடுத்து வந்து இது ஓரளவுக்கு நான் பீருவோம். இந்த மூரளவுக்கு இந்த ஓட்டையெல்லாம் மூரளவுக்கு நான் போயிட்டோன்னா போதும், அப்படியே முட்டை வைக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே கைஸ், அவ்வளோதான் கைஸ் பார்த்தீங்கன்னா மண் குத்தி வச்சு ஓரளவுக்கு நிரப்பியாச்சு. மண் மணல் தான் போட்டிருக்கேன், அப்புறம் தெர்மோகோல்லாம் செஞ்சாச்சு. அவ்வளோதான் கைஸ், பார்த்தீங்கன்னா வந்துட்டு முட்டைக்கு மார்க்கிங் போடுறோம். ஏன்னா வந்துட்டு முட்டையை திருப்பி திருப்பி வைக்கணும். ஸோ இந்த மார்க்கிங் போட்டுச்சுட்டா ஈஸியாக இருக்கும், அதனால் முட்டைக்கு வந்துட்டு மார்க் போட்டுச்சுங்க. இந்த மாதிரி கைஸ் பார்த்தீங்கன்னா எடுத்துனாச்சு, மண்ணு கட்டி வச்சுட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, முட்டை எடுத்து அப்படியே ஒவ்வொன்றா லைனாக வச்சுட்டு வரணி தான். பார்த்தீங்கன்னா இதான் முட்டை பார்த்துங்க, இதெல்லாம் மேலே வந்துட்டு மார்க் போட்டிருக்கேன், மார்க் போட்டு இப்படி வச்சுருக்கேன். அப்படியே ஒவ்வொன்றா வச்சுக்கிட்டே வாங்க. கைஸ், அவ்வளோதான் கைஸ், இந்த மாதிரி செஞ்சாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது க்ளோஸ் பண்ணிடலான்னுமேட்டு மணல் கொட்டியாச்சு, அடுத்து முட்டையில் வந்துட்டு மார்க் போட்டாச்சு. இந்த தெர்மோஸ்டேட் இது பார்த்திங்கன்னா இங்கே சென்ட்ரில் வச்சுக்கிறேன், ஓரளவுக்கு பின்னாடி இருக்க மாதிரி வச்சுக்கிறேன். அந்த மாதிரி வச்சுக்கிட்டா அப்படின் தான் வந்துட்டு இவ்வளோ தூரம் போயிருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆகும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த இங்கே இடத்துல ஃப்ரண்ட்டில் இருக்கனால டக்குன்னு சூடிடுவோம். இதை மட்டும் மாற்றி வைக்கணும். இது வந்துட்டு காலங்காலத்தில் ஒரு தடவை மாற்றி வைக்கணும், சாயந்தரம் ஒரு தாட்டி திருப்பி திருப்பி வைக்கணும் எல்லாத்தையும். அவ்வளோதான் கைஸ், அதுவும் பார்த்தீங்கன்னா இதில் டேட் போட்டிருக்கோம். இதுக்கு அடுத்து எத்தனை நாள் கழித்து பொறிக்கணும், ஒரு 20-30 அதுக்குள்ளே வந்துட்டு கோழிங்கெல்லாம் பொறிச்சிடும். இதோட அப்டேட் நான் போடுறேன். ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. பாய், அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம்.